உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் குழந்தைகளுக்கான காய்ச்சல். குழந்தைகளுக்கு எதுக்கு காய்ச்சல் வருது? அதிக அளவு போய் தண்ணியில் விளையாடும், தண்ணியில் விளையாடும், வெயிலில் சுத்தம் அதிகமாக போய் ஐஸ் கட்டி என்ன சொல்லுவாங்க, ஐஸ்கிரீம் நிறையா சாப்பிட்றாங்க. அது இல்லாமல் நிறைய வந்து இனிப்பு சுவை நிறையா சாப்பிடும்போது காய்ச்சல் வந்துடு, தொண்டை கட்டிக்கிறது. அதில் ரொம்ப கஷ்டப்படுறது இந்த வெயில் நேரத்தில் தான். பனிக்காலத்தில் கூட ஓரளவு இதாகிடும், இந்த வெயில் நேரத்தில் வந்த காய்ச்சல் அவ்வளோ சீக்கிரம் விடாது. காய்ச்சல் விடலைன்னா குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கும், சாப்பிடாது, மெலிஞ்சு போயிட்டே இருக்கும். அது மலங்கழிக்கும் போது துர்நாற்றம் அதிகம் வீசும் காய்ச்சல். ஏன்னா அது சாப்பிட்ட உணவுகள் எல்லாமே மெதுவாக தான் ஜீர்ணித்து வரும், அப்போ தாங்க முடியாது. எந்த நேரம் பாரு தண்ணியிலேயே விளையாண்டு விளையாண்டு மூக்குழுக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து உடல் சூடை தணிக்க தெரியாமல் அந்த மாதிரி செய்யுது. தாய் வந்து உடம்பில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி விட்டுருந்தாங்கன்னா இந்த சூடெல்லாம் வராது. அப்போ வராமல் இருந்தால் காய்ச்சல் வராது. காய்ச்சல் வந்துருச்சா வேறு வழியே இல்லை. முக்கியமாக இந்த சீந்தில் கொடி பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும், வெத்தலை மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது கொடியை சார்ந்தது. அதோடு சேர்ந்து நம்ம பூண்டு சேர்க்குறோம், சின்ன வெங்காயம், சீரகம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். குழந்தைகளுக்கு காய்ச்சல், குழந்தைனாக்கா 10 வயசு வரைக்கும் இருக்கிறது எல்லாமே குழந்தைகள் தான். இப்போது சின்ன வயசு குழந்தைங்க விளையாட ஆரம்பித்த குழந்தைங்கள்லேருந்து நம்ம 10 வயசு 14 வயசு வரைக்கும் குழந்தைகள் தான் சொல்லுவோம். அதுங்களுக்கு வர்ற காய்ச்சல் வந்து அவங்க தண்ணிக்குள்ளே அதிகமாக குளிக்கிறாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, ஐஸில் வச்ச பொருள்களை சாப்பிட்றாங்க, மண்ணில் போய் விளையாடுவாங்க, தண்ணிக்குள்ளனாக்கா ஆர்வமாக விளையாடுவாங்க. அதனாலேயும் வரும், சத்து பற்றாக்குறையினாலையும் வரும், நிறையா சாப்பிடக்கூடாத பொருள்களை சாப்பிட்டுட்டு வாந்தி எடுக்கிறதுனால வரும், செரிப்பு தன்மை இல்லாதனால வரும். அப்படி வர்ற காய்ச்சல்களுக்கு தொடர்ந்து காய்ச்சல் இருந்துக்கிட்டு இருக்குதுனாக்கா வாந்தி இந்த மாதிரி காய்ச்சல் அதிகம் இருக்கிறத சரி செய்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். முக்கியமாக வந்து சின்ன வயசு குழந்தைங்களுக்கு தான் வந்து அடிக்கடி வந்து காய்ச்சல் வந்தாக்கா சீக்கிரமாக போகாமல் இருக்கும். அதுக்கு மருந்து மாத்திரைகளை போட்டு கொடுத்தாலும் பக்க விளைவுகள் வந்து வயிற்றால் ஓடிக்கிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கும், காய்ச்சலும் சரியாகாமல் இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போது அந்த குழந்தைங்களுக்கு வர்ற காய்ச்சலை சரி செய்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். அதில் முக்கியமாக பூண்டு, பூண்டு 2 பல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறணும். இதை கூட சேர்த்துக்கறலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா சுத்தம் பண்ணி 1-5 வெங்காயம் எடுத்துக்கிறோம். இதையும் கூட சேர்த்துக்கறலாம். சீந்தில் கொடி, இந்த சீந்தில் இலை வந்து 1-5 இலை பறிச்சுக்கிறணும். இது வெட்டிலை மாதிரி தான் இருக்கும். இதனுடைய சாறு தான் நம்மளுக்கு காய்ச்சலை நிப்பாட்டக்கூடியது. இந்த 1-5 இலையை நல்லா எடுத்துக்கலாம். சீரகம் சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இதை நல்லா 1 சுத்தமான காட்டன் துணியில் வச்சு அப்படி சாரை நல்லா புழிஞ்சு சுத்தம் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறணும். இது காய்ச்சல் விட்டு விட்டு வந்துக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து காய்ச்சல் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா என்ன கொடுத்தும் நிற்க மாட்டுது அப்படின்ற இருக்கிற குழந்தைங்களுக்கு, 3 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ளே இருக்கிற வந்து சின்ன பசங்களுக்கு வந்து 10 சொட்டு அளவுக்கு நீங்கள் கொடுத்துடலாம். சும்மா 1/4 பாலாடையில் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி 1 இதாக கொடுத்து விட்டிங்கனாக்கா
குடிச்சிருவாங்க. அது எந்த ஒரு இதுவும் பண்ணாது, பக்க விளைவுகள் எதுவும் வந்துடும் அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். வேறு எந்த மருந்து நீங்கள் கொடுத்து காய்ச்சல் நிற்காமல் இருந்தாலும் கூட இதை கொடுத்தீங்கன்னா நின்றும். 14 வயசு வரைக்கும் அந்த 10 வயசுக்கு மேலே இருக்கிற பையங்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு பாலாடை அளவுக்கு கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்கனாக்கா ஒரு 2 வேளை கொடுத்தீங்கன்னா, காலையில் ஒரு வேளை சாயந்தரம் ஒரு வேளை கொடுத்துட்டீங்கனாக்கா ஒரே கஞ்சி சாதமாக வச்சு கொடுங்க. அல்லது வந்து வாய்க்கு ருசி இல்லாமல் இருந்துக்கிட்டு நான் சாப்பிட்ற பசங்கனாக்கா ரசம் சாதம் சின்ன வெங்காயம் கடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி சாப்பிட கொடுத்துருங்க. ரொம்ப குழந்தைங்களாக இருக்குனாக்கா ஒரே கஞ்சி சாதமாக பருப்பு சாதம் அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கனாக்கா அதுக்கப்புறம் காய்ச்சலே வராது. 2 வேளை மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. குழந்தைகளுக்கு காய்ச்சல், குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்தாலே சீந்தில் இலை, சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா இடித்து துணியில் சாறு புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துருக்கோம். கை குழந்தையாக இருந்தால் ஒரு 4 சொட்டு 5 சொட்டு நாக்கில் தடவி விட்டால் போதும். அது காலையிலையும் சாயந்தரம் வச்சா ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளில் சுத்தமாக காய்ச்சல் இல்லாமல் போயிடும். நடக்கிற பசங்களுக்கு 10 சொட்டு வரைக்கும் கொடுக்கலாம். ஒரு 15 வயசுனால் ஒரு சங்கு அளவுக்கு கொடுக்கணும். 15 வயசு பசங்களுக்கு ஒரு சங்கு அளவுக்கு பால் கொடுத்தோம்னா, இந்த பாலாடையில் வச்சு கொடுத்தோம்னா இந்த மருந்தை, அவங்களுக்கு இருக்கிற காய்ச்சல் அப்படியே குறையும். எவ்வளவு மோசமாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். இதை வந்து 2 நாளைக்கு காலையில் சாயந்தரம் கொடுத்தா முத நாளே சரியாயிரும். பற்றாக்குறைக்கு 1 நாள் சேர்த்து கொடுத்தோம்னா ரொம்ப சீக்கிரமாக நல்லாயிரும். அந்த பசங்க துருதுருப்பாக ஓட ஆரம்பிச்சுருவாங்க, குழந்தையும் நல்லாயிருக்கும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.